வெற்றி நிச்சயம் மாணவர்களே, 12ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் இயல் 2 முதல் கல் என்ற துணைப்பாடத்தை நாம் கதை சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். இதன் ஆசிரியர் உத்தம சோழன். கதை மாந்தர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மருதன், மாரிமுத்து, ஊர் பெரியவர் காளியப்பன், அப்புறம் பிரேம்குமார், இவங்க தான் கதை மாந்தர்கள். மழை அப்படின்னு பார்த்தாலே எல்லாத்துக்கும் சந்தோஷம்தான். அதே மழை அதிகமானால் எவ்வளோ பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கும், அதே தான் இங்கே நடக்க இருக்குது. அதை தடுக்கிறான். யாரும் பார்த்தோம் அப்படின்னா மருதன் அப்படின்றவன் தடுக்கிறான். கதைக்குள்ளே நம்ம போகலாம். மருதன் வந்து காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறான், அப்படியே வயல் வழியாக அவன் நடந்து போகிறான். அங்கே போகும்போது எல்லாம் பச்சை பசையில் என்னது நெற்கதிர்கள்லாம் வளர்ந்து நிற்கிது. அப்படியே இன்னும் கொஞ்சம் தாண்டி போகிறான். வடிவாய்க்காலில் தண்ணி தேங்கி நிற்கிது. ஏன்னா தண்ணி புறானது அது வழியாக தான் எல்லாமே போகணும். அது தேங்கி நிற்குது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அது அங்கே காட்டாமணக்கு செடிகள்லாம் அதிகமாக முளைச்சிருக்குது. அது என்னது தண்ணியை போக விடாமல் அது தடுத்துட்ருக்கு. அப்புறம் என்ன பண்ணுறான், மருதனுக்கு ஒரே பயமாக இருக்குது. ஆஹா, திருப்பி என்னது இன்னும் 4 நாளைக்கு மழை இருக்குது. மழை பெஞ்சானது எல்லாமே இந்த வயல்வெளி புறானது நிறைஞ்சு போய் நம்மளுக்கு அது பயிரெல்லாம் சேதமாகி போயிருமே அப்படின்றது அவன் சிந்தனையில் தோணுது. இதை என்ன பண்ணலாம், நம்ம மக்கள்கிட்ட சொல்லி இதை பூரா அப்புறப்படுத்தணும்னா, எந்த நீர் வந்தாலும் சரி அப்படின்னது இது வடிவாய்க்கல் வழியாக போயிடும் அப்படின்னது மனசில் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தாவே விதைக்கிறான். நடந்து வரான். அங்கே என்னது மாரிமுத்து அப்படின்றவர் மீன் பிடிக்க வலை போட்டுட்டுருக்கார். அவட்ட போய் அவன் சொல்கிறான், எந்தவித பலனுமே இல்லை, வந்துட்டான், ரொம்ப கவலையாக வரான். வரவனது ஊர் பெரியவர் இருக்கார். ஆஹா, ஊர் பெரியவர், இவட்ட போய் சொல்லுவான், கண்டிப்பானது நம்மளுக்கு உதவி பண்ணுவார்ன்னு அந்த காளியப்பன்ட்ட போய் சொல்கிறான். ஐயா வணக்கம், வடிவாய்க்கால் பூரானது தண்ணி தேங்கி காட்டாமல் செடியாக நிறைஞ்சு கிடக்கு. இப்போ மழை பெஞ்சு அப்படின்னா அது பூராமே நம்ம ஊருக்குள்ளே தண்ணி வந்துடும், மக்கள்லாம் அழிஞ்சிருவாங்க அப்படின்னு மருதன் போய் சொல்கிறான். காளியப்பனும், ஆமாம் என்ன செய்கிறது சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஐயா எல்லோரும் என்ன சேர்ந்து நம்ம ஒன்று சேர்ந்து என்ன பண்ண, அந்த காட்டாமல் செடி அப்புறப்படுத்தினோம்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி அது வழியானது நீரெல்லாம் போயிடும், உங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறாப்புல மருதன் வந்து சொல்கிறான். அதுக்கு நீங்கள் தான் அது முன்னிலையாக இருந்து இதை செஞ்சு தரணும்யா அப்படின்னு சொல்கிறாப்புல. காளியப்பன், ஆஹா இவன் என்ன பண்ணா நம்மளுக்கு செலவு இழுத்து விற்க பார்க்குறானே சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் அப்படியே பைய நழுவுறாப்புல. வாஸ்தவம் வந்தேன் செஞ்சிடலாம், ஆனானது நம்ம பசங்களை ஒன்று சேர்க்க ரொம்ப கஷ்டமாச்சு, இவங்க ஒன்று சேர மாட்டாங்களே. எனக்கு என் மகளுக்கு வந்து சடங்கு வச்சுருக்கேன், அதனால் என்ன பண்ணுறேன், நான் ஊருக்கு நீ சாயங்காலம் கிளம்பிடுவேன், ஒரு 3 நாள் கழித்து வரேன், அப்புறம் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்ல பண்ணுறாப்புல அந்த காளியப்பன் சொல்கிறாப்புல. ஸோ மருதனுக்குனது ரொம்ப கவலையாக போச்சு, என்னடா ஊர் பெரியவர் இப்படி பண்ணுறாரு சொல்லி என்ன பண்ணுறான், கவலையோடு நடந்து வந்துகிட்டே இருக்கான். அங்கே பிரேம்குமார் வந்துட்டு இருக்காப்புல. ஸோ பிரேம்குமார் போய் சந்திக்கிறான். பிரேம்குமார் யாருன்னு பார்த்தோம்னா அங்கே அந்த ஊரில் ஒரு சமூக பணியாளர் செஞ்சிட்ருக்கான். அவன்கிட்ட போய் சொல்கிறாப்புல, வணக்கம் பிரேம்குமார், எப்படி இருக்கீங்க, சந்தோஷம், இந்த வடிவாய்க்காலில் பூரானது காட்டாமணம் செடி அதிகமாக இருக்குது, உங்கள் சமூக பணியில் என்ன பண்ணுங்கள், இதை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு மருதன் வந்து சொல்கிறாப்புல. அவன் என்ன பண்ணுறான், அடா இதெல்லாம் ஒரு விஷயமா, PWDக்கு ஃபோன் பண்ணிடுறேன், அவங்க வந்து என்னது பூரா அப்புறப்படுத்திடுவாங்க அப்படின்னு என்ன பண்ணுறான் பிரேம்குமார் வந்து சொல்கிறான். அதெல்லாம் ரொம்ப நேரமாகும் பிரேம்குமார், இப்போ நம்ம மக்கள்லாம் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பிரேம்குமார் சொல்கிறாப்புல, தலைவர் பிறந்தநாள் வருது, நான் தான் தலைவர், ரசிகர் மன்ற தலைவராச்சு, இப்போ நான் தான் எல்லாமே செஞ்சானோ, எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு நம்ம கொடுத்தானோ, அது கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, இதெல்லாம் முடியட்டும், முடிஞ்சது 3 நாளில் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அது நம்ம பசங்களை கூப்பிட்டு எல்லாம் செஞ்சுருவோம் சொல்லி என்ன பண்ணுறாப்புல அவன் அப்படியே நழுவி ஓடிடுறான். மருதன் ரொம்ப கவலையாக இருக்கான், என்னடா எல்லாட்டையும் சொல்லி பார்த்தோம் ஒன்றும் முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லி நான் கவலையோடு அவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரான், மனைவி கேட்குறான், என்னங்க என்னாச்சு ரொம்ப கவலையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த இதை எடுத்து சொல்கிறான், விஷயத்தை எடுத்து சொல்கிறான். மனைவி சொல்கிறான், என்னங்க நம்ம புழைக்க வந்திருக்கோம், சக்கர கூலி நிலம் கூட நம்மளுக்கு கிடையவே கிடையாது, உங்களுக்கு எதுக்கு இந்த அக்கறை அப்படின்னு சொல்லுற மனைவி வந்து எடுத்து சொல்கிறாப்புல. அது கணவன் என்ன பண்ணுறான், எதுவுமே பேசவே இல்லை. வைக்கிற சோறனது அவன் பேசா சாப்பிட்டுட்டு பேசாமல் போய் படுத்துடுறான். ஆனால் அது அவன் தூக்கமே இல்லை, இதே நினப்பாக இருக்காக மழை தண்ணி வந்துச்சுன்னா பூரா நிறைஞ்சு போயிருமே, மக்கள்லாம் என்ன பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்களே சொல்லி என்ன பண்ணுறான் மனசுக்குள்ளாவே புழுங்கிட்டே இருக்கான். காலையில் என்ன பண்ணுறாப்புல மனைவி வந்து பக்கத்தில் அப்படியே என்னது தூக்கத்தில் அப்படியே தடையை பார்க்குறாப்புல கணவர் இருக்காரான்னு சொல்லி. ஆனால் அது கணவர் அங்கே இல்லை, டக்குன்னு எழுந்திரிச்சு பார்க்குறாப்புல, யோசிச்சு பார்க்குறா மனைவி எங்கே போயிருப்பார் அப்படின்னு யோசிக்கும் போது, அங்கே தான் அவர் போயிருப்பார் சொல்லி என்ன பண்ணுறா வேகமாக அவள் கிளம்பி வர்றாப்புல.
அங்கே பார்த்தா அது மருதனை வந்து அந்த வடிவாய்க்கோலில் இறங்கி அந்த காட்டாமரம் செடி அப்புறம் அது தனியாளாகவே என்ன பண்ணுறான், அதை பிச்சு பிச்சு பிச்சுக்கிட்டு இருக்கான். புறம் மனைவி வந்து சொல்கிறா, என்னங்க ஒரே வரல நீங்கள் என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க சொல்லும்போது அது அவன் எதுவுமே சொல்ல பிச்சு பிச்சு போடுறான். ரைட்டு, கணவர் செஞ்சிட்ருக்காரு, நம்மனது நம்மளை உதவி பண்ணு சொல்லி என்ன பண்ணுறா, அவன் பிச்சு போகிறதெல்லாம் கொண்டு போய் அவள் வெளியே கூட்டுறான். இதை பார்த்துட்டு இருக்க அந்த மாறி அவன் என்ன பண்ணுறாப்புல வேகமாக, அவனை என்ன பண்ணுறான், வேகமாக வர்றான். சரி தனியாக அவன் செஞ்சிட்ருக்கானே, நம்மளும் கொஞ்சம் போல் உதவி பண்ணுவோமே சொல்லி என்ன பண்ணுறான், அவன் வர்றான். அவனை என்ன பண்ணுறா, ரெண்டு பேரும் சேர்ந்து வேகமாக என்ன பண்ணுறாங்க, பிச்சு போடுறாங்க. அந்த ஊர் பெரியவர் தன்னுடைய மகளை பார்க்குறது என்ன பண்ணியிருக்காரு, வண்டி கட்டி போயிட்டு இருக்காரு. அவன் என்ன பண்ணுறாரு, வண்டி ஏ நிப்பாட்டு நிப்பாட்டு இனிமே அங்கே நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, வேகம் பார்க்குறாரு. ஆனால் இங்கே பாருங்கடா, இவங்கெல்லாம் இறங்கி செஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நான் ஊர் பெரியவர், நான் செய்யாமல் விட்டேன், என்ன ஆகுறது, நீ வண்டியை கொண்டு வீட்டுக்கு கொண்டு வா, நான் என்னது இங்கே எனக்கு செத்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாப்புல அவர் இறங்கி வந்து என்ன பண்ணுறாரு, அவரும் இறங்கி அந்த காட்டாமணம் செடி அப்புறம் விற்கிறார். அந்த வண்டிக்கார் என்ன பண்ணுறாப்புல வீட்டுக்கு போகிறாப்புல, என்னாச்சு ஐயா போல என்ன திரும்பி வந்துட்டுன்னு சொல்லும் போது, இந்த மாதிரி நடந்து வச்சு சொல்லும் போது அதனது கொஞ்சம் கொஞ்சமாக அது அவங்க வீட்டில் இருந்து அப்புறம் வேலைக்காரங்க சொல்லி எனது அப்படியேனது மக்கள்கிட்ட கொண்டு போய் செய்யுது, தகவல் புற போய் செய்கிறது. அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒன்று கூடி என்ன பண்ணுறாங்க, கையில் அருவா எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, வேண்டிய உபகரணம் கொண்டுக்கிட்டு வேகமாக எல்லோரும் வர்றாங்க. எல்லோரும் இறங்கி என்ன பண்ணுறாங்க, அந்த காட்டாமணுக்கு செடியெல்லாம் பிக்கிறாங்க. அன்று மாலைக்குள் அனைத்துமே என்ன பண்ணுறாங்க, அந்த செடியெல்லாம் பிச்சிடுறாங்க. வடிவாய்க்காலில் தண்ணி என்ன பண்ணுது, வெளியாது போயிடுது. அந்த ஊரானது காப்பாற்றப்படுகிறது. அப்போ இங்கே என்னது, எல்லாத்தையும் சொல்லி பார்க்குறான் மருதன், யாருமே எனது உதவிக்கு வரவே இல்லை. இவன் என்ன பண்ணுறான், சொல்லி பார்க்குற ஒன்றும் இது கிடையாது, நம்மளே களத்தில் இறங்குவோம் சொல்லி என்ன பண்ணுறாப்புல அவனே களத்தில் இறங்குறான். அதானது முதல் கல், அவனுடைய முதல் முயற்சி. மற்றவங்க சொல்ல முடியாது, நம்ம என்ன பண்ணும், முயற்சி பண்ணணும் பண்ணும் அப்படின்னது. அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, மக்கள் எல்லோரையும் வருவாங்க சொல்லி என்ன பண்ணுறான், முதல் கல் அவன் போய் என்னது உள்ளே போய் இறங்கி வேலை பார்க்குறான். என்னது அனைத்து கல் என்னது வேகமாக வந்து விழுகுது, தண்ணியானது வெளியே போயிடுது. அப்போ என்ன பண்ணும், முயற்சியானது கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு வேணும். மாணவர்களே, படிப்பு அதே போலனது, படிப்பு என்பதும் நம்ம கையில் தான் இருக்குது. முயற்சி, முயற்சி இருந்தால் கண்டிப்பான முறையில் நாம் என்ன பண்ணலாம், வெற்றி பெறலாம். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள்.